இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பன் நம்ம வந்து இந்த வலை கட்டி முடிச்சாச்சு இப்போ லாஸ்ட்டு முடித்து தான் போடுறோம் அதுதான் நண்பன் இப்போ பாருங்கள் எவ்வளோ வலை இப்போ கட்டியிருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஹலோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வலை பின்னத்தை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இந்த ஊசி இந்த கத்தி ஸ்கேலு இது பாருங்க இது ஒரு கயிறு இது வந்து கொஞ்சம் கனமான கயிறு தான் உங்களுக்கு தேவையான சைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க அது போல ஸ்கேல் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி கன்று தான் வரும் அப்போது இப்படி ஒரு முடியை போட்டார் மூளை சுற்றுறாரு போல இந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா பண்டலாக தானே வரும் இது ஆமாம் அதனால் இது போல் ஒரு தர்மா இல்லை எதனா பலகையை எடுத்து சுற்றி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இது போல் ஒரு கயிறு எடுத்து முடி போட்டு வச்சுக்கோங்க இது எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கோவிந்தராஜ் சொல்லுவார் போதும்ண்ணா மூணு முடியெலாம் போனாண்ணா அதுதான் இது போல் இந்த சைஸுக்கு வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக போடுறாரு பாருங்க ஸ்டார்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கணும் பாருங்க ஒரு சுத்து ரெண்டு சுத்து வர மாதிரி சுற்றிக்கணும் நம்ம வந்து இப்படி ஒரு முச்சு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு முச்சு போட்டுக்கணும் அப்புறம் என்னப்பா மாரி வந்து இந்த கையில் நொழிச்சு இப்படி ஒரு முச்சு நம்ம போட்டுக்கிறோம் அதுங்க முச்சு போட்டுக்கணும் பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பண்ணி வலிச்சு போனால் சுருக்கு முடி மாதிரி இப்படி போயிடும் அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம இதில் ஒரு முச்சு போட்டுக்கிறோம் இதில் ஒரு முச்சு போட்டு ஒரு முச்சு போட்டுக்கலாம் இந்த முச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த சென்டரில் நிற்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த வலையோட கன்று வந்து கரெக்டாக வந்து அமையாது உங்களை நான் கோத்து காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி சென்டரில் வந்து அந்த மூச்சு வந்துச்சுங்களா அதுதான் இப்போ தான் நாட்டு போகிறோமே நம்ம அந்த இப்போ நம்ம என்ன பண்ணுறேன் இது உருவெடுத்துறோம் உருவெற்றுட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலையோட ஒரு கன்று வந்துடும் நமக்கு திடீர்னு நம்ம ஸ்கேலை வைக்கிறோம் இதில் போட்டு வலிக்கிறோம் வலிச்சுட்டு நம்ம இது இந்த கயிறு இந்த கயிறு நம்ம வலிச்சோம்னாலே டைட்டில் வந்து நிற்கும் அப்படிங்க இதுதான் விட்டுங்களா அப்படிங்க இந்த ஸ்கேல் இப்படி வைக்கிறோம் இந்த கண்ணில் இப்படி கோவோம் இப்போ போத்துட்டு நம்ம இந்த கயிறை வலிச்சோம்னாலே இந்த இந்த ரவுண்டு வந்து இது வந்து லாக் ஆகிடும் லாக் ஆகிட்ட பிறகு இந்த கெட்ட வரலை எடுத்து இப்படி அழுத்தி பிடிச்சிக்கின்னு ஒரு நாட்டு போகிறோம் ரெண்டு கயிறில் உள்ளே விட்டு நம்ம இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு போகிறோம் டைட்டாக ஒரு நாட்டு போட்டதுக்கு அப்புறமா திரியும் அந்த ஒரு கண்ணில் ரெண்டு கயிறு உள்ள இந்த கண்ணு உள்ளே விட்டு இப்படி ஒரு நாட்டு போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று வந்து நமக்கு வந்து உயிர்ந்துடும் பாருங்க இப்படி விட்றாங்களா விட்டு இப்படி எத்துட்றாங்களா எடுத்துட்டு இந்த கயிறு வந்து சுற்றி இப்படி வந்து மேலே வரணும் இது இப்படி மேலே வந்ததான் நீங்கள் இப்படி இப்படிலாம் போடக்கூடாது இந்த பாருங்கள் இதில் மாட்டிட்டோம் இப்படி எழுத்துட்டோம் இந்த கயிறை தூக்கி இப்படி மேலே போட்டுரும் மேலே போட்டுவிட்டு இந்த கயிறு இந்த பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இருக்குதுங்களா மூணு கயிறில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கயிறு நம்ம பக்கம் அதாவது இந்த ஊசி பக்கம் வராமாரி நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டாவது சுற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு கயிறு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வராமாரி எடுத்து அதில் நம்ம இப்படி சுற்றி இப்படி வலிச்சோம்னா ஒரு அருமையான நாட்டு நமக்கு வந்து வந்துடும் இந்த நாட்டு வந்துச்சுனாக்கா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வராது எவ்வளோ இவ்வளோ டைட்டு வலிச்சா தான் அது வருதே புரியுதுங்களா அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அவ்வளோ இதுவாகவும் இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம தெரியும் பாருங்கள் அந்த முச்சு நான் உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள் அது பாருங்கள் அதில் விட்டு இப்படி இடதுறோம் எடுத்த உடனே இந்த கயிறு நம்ம வலிக்கிறோம் இந்த கயிறை வலித்த உடனே இந்த கட்டை வரவை எடுத்து நம்ம இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிறோம் இந்த அயித்து பிடிச்சிக்கின்னு இந்த நூலை எடுத்து இப்படி மேலே போட்டு அது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நூல் இருக்குதுங்களா முதல்ல ரைட் சைடில் ரெண்டு நூல் விட்டுறோம் இந்த இந்த மூணு நூலில் வந்து ரெண்டு நூலில் ரைட் சைடில் நம்ம விட்டுறோம் ரைட் சைடு கைக்காக இப்படி வந்துடுது இப்படி ஒரு முச்சு போட்டுடுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா திரியும் அப்படி தூக்கி போடுறோம் லெஃப்ட் சைடு கயிறுக்கா லெஃப்ட் சைடு கை க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நூல் விட்டுறோம் அது பாருங்க ஒரு நூலில் இப்படி போட்டு இப்படி வலிக்கிறோம் இது ஒரு நாட்டு இப்போ இன்னொரு நாட்டு எப்படி சொல்கிற தெளிவாக சொல்கிறேன் பார்த்துங்க அது பாருங்கள் கண்ணில் விடுறோம் இப்படி வலிக்கிறோம் டைட்டாகுது திரியும் கெட்ட வரல அழித்து பிடிச்சிக்கிறோம் கயிறை தூக்கி இப்படி போடுறோம் அது பாருங்க ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு கயிறு விட்டு இதில் வலிக்கிறோம் திரியம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு கயிறை விட்டு திரும்பி நம்ம இதில் வலிக்கிறோம் ஒரே டைமில் ரெண்டு மூச்சு இந்த பாருங்க இப்படி வலித்தோமுன்னா ஒரு நாட்டு இது வரைக்கும் நம்ம எத்தனை நாட்டு போட்டுருக்கோம் தெரியுங்களா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு நாட்டு போட்டுருக்குறோம் இப்படி தான் வந்து வலை வந்து பொறுமையாக உட்காந்து நம்ம ஒரு வாட்டி பார்த்து கற்றுக்கணமுன்னாக்கா நம்மளே வீட்டில் வந்து போடலாம் கொஞ்சம் கணம் நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா போடுறோம் சுற்றுறோம் எடுக்கிறோம் இதெல்லாம் நம்ம விடுறோம் நான் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு நாட்டு சொல்கிறேன் ஒரு நாட்டு சொல்ல ரெண்டு நாட்டு ரெண்டு விதமாக வலை கட்டலாம் அப்புறம் விட்றோம் டைப் பண்ணுறோம் இந்த கட்டை வரல இந்த கயிறை ஐத்து பிடிச்சிக்கிறோம் அப்புறம் இதில் இது உள்ளே விட்றோம் வலிக்கிறோம் திரிய உள்ளே விட்டு திரியும் இப்படி வலிச்சோம்னா நாட்டாகுது இப்போ வாங்க எத்தனை கன்று போட்டுருக்கன்னு பார்க்கலாம் பாருங்கப்பா இப்போ நம்ம இது வரைக்கும் கன்று கோத்துருக்குறோம் இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம மேலே இருக்கிற கன்று மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும் பாருங்கள் இது வந்து மேலே இருக்கிற கன்று இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது மாரி தனியாக இப்படி விரலில் கோத்துக்கணும் கோத்தாச்சு இது கோத்தது என்ன பண்ணுன்னா அது பாருங்க இந்த கயிரில் இப்படி நம்ம முச்சு போட்டுருக்கோம் உங்களுக்காக தான் நான் பொறுமையாக காட்டுறேன் இல்லைன்னா நான் ஃபாஸ்ட்டாக போட்டுருவேன் உங்களுக்காக தான் நான் பொறுமையாக காட்டினிக்கிறேன் அது பாருங்க திரியா இதுக்கு ஸ்கேல் எடுக்கிறோம் அது பாருங்க இந்த கயிறு இப்படி பிடிச்சி வலிச்சோம்னாக்கா நமக்கு கீழே ஒரு கன்று தொங்கும் அந்த கண்ணை பிடிச்சி நம்ம இப்படி வலிச்சோம்னாக்கா திரியும் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட்டுன்னு வந்த மாதிரியே அது வந்து லாக் ஆகும் திரியாக நம்ம இப்படி போடுறோம் அது அதுக்குள்ளே விட்டு நோய்க்கிறோம் திரியாக முடிச்சு போடுறோம் இப்போ நம்ம பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு அஞ்சாறு போட்டு போட்டுருக்குறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே பக்கத்து கண்ணில் நம்ம போடுறோம் கன்று வந்து விட்டுட்டு இப்படி மாற்றி போட்டிங்கனாக்கா அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது பாருங்க கரெக்டாக பார்த்து போடணும் இது இந்த கன்று பக்கத்து கன்று இது மாதிரி பக்கத்து கன்று அப்படின்ட்டு தான் நம்ம வந்து பார்த்து வந்து நம்ம வந்து போடணும் புரியுதுங்களா ஒரு கன்று இந்த கன்று விட்டுட்டு நம்ம இந்த கண்ணில் போட்டோம்னாலாம் செட் ஆகாது பாருங்க இதுதான் பக்கத்து கன்று பக்கத்து கண்ணில் நம்ம இப்போ போடுறோம் எவ்வளோ அருமையாக ஒத்து பாருங்க சூப்பராக கன்று ஒரு கன்று ரெண்டு கன்று போகிற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாகிடும் அப்புறம் இது நம்ம வலிக்கிறோம் வலிச்சு டைட் பண்ணிடணும் திரியும் பக்கத்துக்கில் போடுறோம் கீ கயிறு தூக்கி கரெக்டாக மேலே விட்டுறோம் திரிய நம்ம கோக்குறோம் திரிய நம்ம முச்சால் திரியும் இப்படி நம்ம போடுறோம் திரும் நம்ம பக்கத்து கண்ணில் கோக்கறோம் விரலை டைட் பண்ணுறோம் கயிறு அப்படி விடுறோம் நம்ம திரியும் இப்படிய மு போடுறோம் இதே மச நம்ம போட்டினே வந்தோம்னாக்கா நமக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு வலை வந்து வந்துடும் ஒரு அமைப்புக்கு வந்துடும் அது அந்த வலை தயிறு வந்து நான் வந்து இதில் வந்து அதிகமாக சுற்றி வச்சுக்கிறேன் சின்ன ஊசியாக இருக்கணும் நான் பெரிய ஊசியாக ஏற்றி வச்சிருக்குறேன் அப்போதாங்க இப்போ பாருங்கள் இப்போ பிரித்து காட்டுறேன் அப்போ பாருங்கள் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு அந்த வலை வந்துடுச்சு ஒரு கன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதுங்களா ஆறு கன்று வந்துச்சு இன்னும் நம்ம அப்படியே நம்ம போட்டுக்கணும் லைனாக போட்டுக்கணும் அப்படியே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பார் இதில் நாட்டு வந்து ரெண்டு விதமாக போட முடியும்னு சொல்லிட்டு க்ளீனாக காமிச்சிருப்பார் புரியலன்னா மறுபடியும் இந்த வீடியோ போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மிஷின் அது இதுன்னு வந்துட்டு இது போல் யாரும் யூஸ் பண்ண முடியறாங்க ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வலை இப்படி தான் பின்னிட்டு இருந்தாங்க இது வந்து நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகும் வீட்டில் யாருன்னா சும்மா இருக்கிறவங்க அது லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் பின்னிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிலோ ரெண்டு கிலோ வலை வந்து நீங்கள் சேர்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு வந்து இந்த வலை பின்னது வந்து இதுக்கு மட்டும்தான் கிடையாது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க கயிறு குஞ்செல்லாம் அதுவுமே கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் யாருன்னா ட்ரை பண்ணாருன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வலை போட்டுருக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு போட போட பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும் ஃபஸ்ட்டில் போடும்போது தான் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மீனவர்கள் நிறைய பேர் இது போல் தான் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க எதனால் வலை கிழிஞ்சாலும் போல் கட்டி பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா விசிறி வலைக்கு வந்து அடியில் போடலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணி வலைக்கு வந்து அடியில் போடலாம் வலை வந்து கிழியாது இந்த கயிறு வந்து குவாலிட்டியாக இருக்கும் நம்ம மணி வலைக்கு வரது வந்து பார்த்திங்கன்னா அப்படி வராது மெலிசாக வரும் மேல் கயிறு அது மாரி பார்த்திங்கன்னா இது மேல் கயிறு இருக்கா இருந்தாலும் சரி அடி இருக்கு இருந்தாலும் சரி இந்தமாரி நம்ம போட்டு வலைக்கு வந்து ஜாயின் பண்ணிடலாம் வலைக்கு வந்து ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப லைஃப் வரும் அதனால் தான் பெரும்பாலும் நாங்கள் இது போகிறது இது நாங்கள் போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு மணி வலை வாங்கியிருக்கிறோம் அந்த மணி வலைக்காக நாங்கள் போட போகிறோம் போயிட்டு அதுவும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போகிறேன் நான் அது மணி வலையில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றது நம்ம போகிறது தாங்க மூச்சு நம்ம எப்படினாலும் போட்டுக்கலாம் புரியுதுனா நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது நம்ம எப்படி இந்த இந்த முச்சு போட்டுக்கலாம் எந்த மூச்சு எந்த மூச்சு நமக்கு எப்படி வருதோ மனசுக்கு அந்தமாரி நம்ம முச்சு போட்டுக்கலாம் ஒரே மாதிரி தான் முச்சு போடணுன்னு அவசியம் கிடையாது அந்த ரெண்டு விதமாக இருக்கிற மூச்சில் நம்ம எப்படினாலும் முச்சு போட்டுக்கலாம் உங்களுக்கு அதில் எது ஈஸின்னு போடுறதோ அந்த முச்சை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம இப்போ எவ்வளோ வலை போட்டுருக்கிறோம்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக தாங்க போட்டுன்னு இருக்கிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ வில போட்டு இருக்கிறோன்ட்டு எவ்வளோ அருமையாக வந்துருக்குது பாருங்கள் விலை பாருங்கள் எவ்வளோ வில வந்துருக்குது பாருங்கள் கொஞ்சம் நேரம் தாங்க போட்டோம் எவ்வளோ வந்துருக்குது பாருங்கள் விலை இந்த மாதிரி தாங்க வீட்டில் நம்ம அழகாக போட்டுருக்கலாம் பாருங்க எதனால் ஒரு பறவைக்கிற வந்து செடி மைது அது மாரி தானே இது மாதிரி கட்டி நம்ம சின்ன சின்ன செடிக்கு போட்டுக்கலாம் செய்யலாம் ஜனலுக்கு வந்து அடிச்சுக்கலாம் குரங்கு கெருங்கு உள்ளே வராமல் இருக்கும் ஒரு காக்காக்கு கா ஜன்னல் வழியாக வருது உள்ளா இந்த மாதிரி நம்ம அச்சு இந்த மிஸ் வந்து போட்டுக்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இது பார்த்துட்டு நீங்களே பார்த்தீங்களே ஒரு மனை நேரமாக இருக்கும் நம்ம தான் கட்டினது அப்படின்றத வச்சு சிம்பிள் முறை தாங்க உங்களுக்கு புரியலன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் உணர்வாடி கூட இந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம வந்து இந்த வலை கட்டி முடிச்சாச்சு இப்போ லாஸ்ட்டு முடிச்சு தான் போடுறோம் அதுதான் நண்பன் இப்போ பாருங்கள் எவ்வளோ விலை இப்போ கட்டியிருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நண்பா எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள் வில பாருங்க இது மாதிரி தான் நண்பா பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நீங்களும் இந்த மாதிரி சாசப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பார்த்து நீங்களும் கற்றுக்கலாம் வீடியோ மூசாக பாருங்கள் மூசாக பார்த்து நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்க ஒரு வலையோட கண் எப்படி பின்னதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம கோவிந்தராஜனா அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காரு அங்கே பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அது போல் தெரிஞ்ச மீனவர்கள் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இது போல் அடுத்து ஒரு தரமான வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லுங்கள் பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்